Visit India's first walkthrough tunnel aquarium, VGP Marine Kingdom, today. அது கண்டிப்பா ஏத்த முடியாது bro. நான் ஏத்துக்கிறேன் bro. சப்போர்ட் தான் பண்றேன். சப்போர்ட் தான் பண்றேன். இல்ல அது கன்ஃபார்மா என்னால மட்டும் இல்ல யாரனாலுமே ஏத்துக்க முடியாது. கண்டிப்பா ஏத்துக்கறேன். ஏத்துக்கறேன். நான் வந்து அதை ஏத்துக்கல. இவங்க எல்லாம் எதுக்கு இப்படி சொல்லிட்டு இருக்காங்க தெரியுமா? இவங்க கிட்ட போய் LGBTQ அதாவது லெஸ்பியன், கே, பைசெக்சுவல், டிரான்ஸ்ஜெண்டர் இந்த கான்செப்ட் வந்து இவங்க கிட்ட கேட்டேனே அதுக்கான காரணத்தை தான் இவங்க சொல்லிருக்காங்க. என்ன சொல்லிருக்காங்கங்கறத இந்த வீடியோவில் பாருங்கள். ஆமாம், கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்கிறோம். இப்போது எப்படி ஒரு பொண்ணும் பையனும் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்களோ அதே மாதிரி ஐ திங்க் இட்ஸ் ஓகே இஃப் எனி ஜெண்டர் லவ் இஸ் நாட் ஐ திங்க் பவுண்ட் டு எனி ஜெண்டர் லவ் இஸ் லவ் எண்ட் ஆஃப் த டே. நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க? கண்டிப்பாக. இதெல்லாம் மனசுலாம் காரணம் இல்லை ஜி, ஹார்மோன் ப்ராப்ளம். இதெல்லாம் அவங்க சும்மா அவங்களுக்குள்ளே ஒரு இது கிரியேட் பண்ணிக்கிறாங்க. எங்களுக்கு இதுதான் பிடிச்சிருக்கு, இது மட்டும் தான் பிடிச்சிருக்கிற கிரியேட் பண்ணிக்கிறாங்க. நாளடைவில் அது போயிடும், காத்து வாக்கில் போகிற மாதிரி. காத்து வாக்கில் ரெண்டு காதல் இருக்கிறவங்கள அது மாதிரி காத்து வாக்கில் இந்த ஒரு காதல் பிச்சின்னு போயிடும். சும்மா அதெல்லாம் கை செக்ஸ், அது லெஸ்பியன்ன்றது லேடிஸு, கை செக்ஸ்ன்றது ஜென்ஸு, ஜென்ஸு மட்டும் மேக்ஸிமம் அது ஃபேஷன் ஆகி போயிடுச்சு அமெரிக்காவில். இல்லை அதை ஏற்றுக்கிறீங்களா நீங்கள்? அது அது மனித இயல்பு, அது அதாவது நாய்களுக்கு கூட அந்த உணர்வு வருது, டாக் கூட அது ஏற்றுக்குன்னு தான் ஆகணும், வேறு ஒன்றும் இல்லை, ஏற்றுக்குன்னு தான் ஆகணும். ஏற்றுக்கிட்டு தான் செக்ஸ் எஜுகேஷன் அவசியம் தானே. ஏற்றுக்கிறன்றது வந்து அது நம்ம மனசை பொறுத்து தான் ஏற்றுக்கிறோம். ஆனால் அந்த சேர்ந்தவங்க ரெண்டு பேரோட மனசு சேர்ந்து இதுவாகுதில்ல, ஒத்துப்போகுதில்ல, அவங்க ஒத்துப்போகும்போது அதில் நம்ம தலையிட முடியாது. அது அவங்களுக்கு மன இது, அவங்க மன அவங்களுக்கு எந்த மனசுக்கு திருப்தின்னு அடையுதோ அதை தானே அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்போ அதில் போய் நம்ம யார் தலையிடுறதுக்கு? மூணாவது ஆள் நம்ம அதை தலையிட முடியாது. இது அவங்க சம்மந்தப்பட்ட விஷயம், அவங்க கூட மனசு, அவ்வளோதான். ஒரே பாலினத்தை சார்ந்தவர்கள் அவர்களுடைய உறவு இல்லை அவருடைய பழக்க வழக்கங்களை பற்றி நான் சொல்வதாக இருந்தால், சமுதாயத்தில் ஆணும் பெண்ணும் தான் திருமணம் பண்ணுறாங்க, அடிதடி ஆகுது, எல்லாம் பல்வேறு இன்னல்கள் சமுதாயத்தில் பார்க்கும்போது வெறுப்புகள் வருது, கலாச்சாரம் மாறுது. ஒரு ஆண் வந்து வேறு ஒரு பெண்ணை நாடி போகிறான், பெண் வந்து வேறு ஒரு ஆணை நாடி போகிறாங்க, வெவ்வேறு இதுவை வந்து உறவுகளை அவங்க தேடி போகிற கள்ள உறவுன்னு சொல்லும் போது பேப்பரில் படிக்கும்போது அதெல்லாம் பார்க்கும்போது மன உளைச்சல் தான் அதிகமாக இருக்குது. இதை பார்க்கும்போது இதுக்கு இதுவே மேலுங்கிற மாதிரி தான் இருக்குது. வெளிநாட்டு கலாச்சாரம் வந்து நம்ம எல்லாமே தழுவின்னு தான் இருக்கிறோம். இன்றைக்கி வந்து வெளிநாட்டு மோகம் நம்ம இடத்துல வந்து இல்லாமல் இல்லை. நான் வேணும்னா வேட்டி சட்டை போட்டிருக்கலாம், ஆனால் நானும் இதை உடுப்பை கட்டி வச்சுட்டு நானும் மேற்கத்திய நான் உடையை உடுத்தி கொள்ளக்கூடியவன் தான் நான். அதுக்காக வந்து இதையே தான் நம்ம பண்பாட்டு கலாச்சாரம்னு பேசின்னு இருந்தால் அது பண்பாட்டுக்குரியதாகவே நமக்கு எல்லாமே இல்லை. இன்றைக்கி எல்லாமே மாறின்னு இருக்குது. ஆக மொத்தத்தில் வந்து அவர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை என்று சொன்னால், அவர்களால் எந்த சமுதாயத்துக்கும் எந்த ஒரு இதுவும் பாதிப்பும் இல்லை என்று சொன்னால், அந்த இது இருவரும் ஒரே பாலினத்தவராக இருந்து உடன்பட்டால் அவர்களுடைய விருப்பம் அது. ஏன்னா இது ஃபாரின் கல்ச்சரில் வேணுமா, இது எல்லாமே சாத்தியமாக இருக்கலாம். ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் இப்போது இங்கே எங்கேயுமே சரி சான்ஸே இல்லை, அது எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா ஒரு ஜென்ஸ் டு லேடிஸு, லேடிஸ் டு ஜென்ஸ், அதுதான் கரெக்டாக இருக்கும். தண்ணின்னா பாலின இருப்பாங்க, அவங்களும் ஒரு மனசு தான். அவங்க வந்து அவங்களுக்கு பிடிச்சவங்க கூட இருக்காங்க, அது வந்து நம்ம வந்து இது பண்ணுறது, அவங்கவுங்க விருப்பம் அவங்க கூட இருக்கிறது, நம்ம வந்து அவங்க இதெல்லாம் தலையிடக்கூடாது. கவர்மெண்ட்டே அதுக்கு அப்ரூவல் கொடுத்துச்சு. இதுக்கப்புறம் என்ன, எதனால் தப்புன்னு சொல்கிறீங்க? அது எனக்கு தப்பாக படுது, அதை காரணம் சொல்ல நான் விரும்பலை. இப்போ எதனால் அவங்க ஏற்றுக்கணும்னு வந்து சொல்கிறாங்க? அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, உடலும் சேர்ந்தால் தான் வந்து ஒரு அன்பு பரிமாற்றமா, மனசும் சேர்ந்தாலே அன்பு பரிமாற்றம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எங்கள் ரெண்டு பேர் மனசும் ஒத்துப்போது எங்களை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிற நிலையில் இருக்காங்க அவங்க. அதை நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு எப்படி தோணுது? இது எப்போ வந்த கலாச்சாரம்? இது வந்து ஒரு ஆணும் சேர்றது, ஒரு பெண்ணும் சேர்றது, ஒரு ஆணும் சேர்ந்த குழந்தை பிறந்துருமா, இல்லை பெண்ணும் சேர்ந்தா குழந்தை பிறந்துருமா? அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் தத்தெடுத்து வளர்க்குறோம் ஒரு பிள்ளை அப்படின்னு சொல்கிறாங்க. தத்தெடுத்து வளர்க்குறேன்னு சொல்கிறீங்க, ஆனால் தத்தெடுத்து இப்போ அப்பாவை அப்பானு கூப்பிடுமா, இல்லை ரெண்டு பேரையுமே அப்பானு கூப்பிடுமா, இல்லை ரெண்டு பேரையுமே அம்மானு கூப்பிடுமா? அப்போ அப்பா யார்? தத்தெடுத்து வளர்க்குறீங்கல்ல, அப்போ தத்தெடுத்தாலும் அம்மா ஆகணும் அப்பா ஆகணும்ல. இது வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து இந்த கலாச்சாரம் வந்து கரெக்டான கலாச்சாரம் கிடையாது. அதுவும் இல்லாமல் இப்படி அவங்க எல்லாருமே இப்படி ஆகிட்டாங்க அப்படின்னா பாப்புலேஷன் கம்மியாயிரும், இது நமக்கானது கிடையாது அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. கம்மியாயிடன்றதுனால இனப்பெருக்கமே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிற ஒரு இது இருக்குது. அது அந்த சமுதாயத்தை என்ன பண்ணலாம்? இனப்பெருக்கமே ஆகக்கூடாதுன்னு ஒரு சமுதாயம் இருக்குது. அப்போ அந்த சமுதாயத்தை என்ன பண்ணலாம்? தமிழ்நாடு இன்றைக்கி எத்தனையோ இது வருது, எவ்வளோ பிரச்சனைங்க இருக்குது. தமிழ் கலாச்சாரம் இதனால் சீரழியுது அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் கலாச்சாரம் எப்போ அழிஞ்சு போச்சு? அது இப்போ அழியில, எப்போ அழிஞ்சு போச்சு? அப்போ அவ்வளோ காலம் என்ன பண்ணியிருந்தாங்க? எவ்வளோ பிரச்சனை வந்து அழிச்சு தான் இருக்குது தமிழ் கலாச்சாரம். தமிழ் கலாச்சாரம் எங்கே இது பண்ணுறாங்க? கல்ச்சர் கெட்டு போகிறதுக்கு இதில் எதுவுமே இல்லைங்க. அவங்கவுங்க பாடி டைப்பாக அவங்கவுங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கங்கிறது மட்டும்தான் இருக்குது. ஸோ கல்ச்சர் கெட்டு போகிறதுக்கு எதுவுமே இல்லை. சரி, ஒரு பையனும் ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, குழந்தை பிறக்கல. ஸோ அதெல்லாம் என்ன பண்ண முடியும்? அது கடவுள்கிட்ட தானே இருக்குது பாப்புலேஷன். நம்ம இப்படி சொல்கிறோம், கிராமத்தில் பாப்புலேஷன் ஏறிட்டு தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம எங்கே கணக்கில் எடுத்துக்க முடியாதுல. சென்னையில் மட்டும் தான் ஒன்று ரெண்டு, மற்றபடிலாம் கிராமத்தில் அதிகமாக தான் இருக்குது. ஸோ இங்கே கம்மியாக இருந்தால் அங்கே ஈடு கட்டிடுவாங்க, பிரச்சனை இல்லை. இல்லை அதெல்லாம் வந்து செட்டவத்தில் மற்றபடி போனால் இயற்கைக்கு எதிராக இருக்கிறனால வந்து அந்த கருத்து வந்து முரணானது. அதை வந்து
கல்ச்சர் வந்து அதுக்கு மேல எப்படி சொல்றது, கல்ச்சர் இருக்கும், இது ஒன்றும் கல்ச்சரை ஃபுல்லாக கெடுக்கல. எல்லாரும் கல்யாணம் பண்றது இந்தியன் வேல தான் கல்யாணம் பண்றாங்க. ஜஸ்ட் பிகாஸ் இது ஆறதுனால இட்ஸ் லைக் இன்னும் முன்னேறது. ஒரு ஒருத்தங்களை என்கரேஜ் தான் பண்றாங்க, நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருங்கன்னா நாடு இன்னும் முன்னேற தான் செய்யும். இதுனும் யாரும் பேக்வேர்டா, அது இன்னும் பேக்வேர்ட் ஆகும் சொசைட்டி. இது ஆக்சுவலி நீங்க வந்து அப்ரோச் பண்ணீங்கன்னா ஒன்றும் கல்ச்சர் இருக்கு. எப்படி கல்யாணம் பண்றது பண்ண போறாங்க, தீபாவளி செலிப்ரேட் பண்ண, அது யார் கூட பண்ணால் என்ன பிரச்சனை? செலிப்ரேட் பண்ணால் கல்ச்சர் காப்பாற்ற முடியும்னா செலிப்ரேட் பண்ண தானே போகிறோம். ஸோ இன்னும் கேட்டால் பாப்புலேஷன்ல இப்போ சைனாவே இந்தியா பீட் ஆகுது. காரணம் என்ன தெரியுமா, இங்கே உள்ளவங்களும் வெறும் லேடிஸ் சுகத்துக்கோசம் தான் அலையிறாங்க. இங்கே ஏகப்பட்ட லாட்ஜிங் இருக்குது, ஒவ்வொரு பெட்டிலையும் பத்து ஆண்டுகளை போட்டு உருட்டின்னு தான் இருப்பானுங்க. அது ஒரு சாதாரணமான விஷயம். நம்ம கல்ச்சரும் பாதிக்கு அப்படின்னு தமிழ்நாட்டுக்கு கல்ச்சர் என்ன கல்ச்சர் எந்த என்ன நிர்பயா வந்து இது பண்ணிட்டாங்களா, லாரியில் பஸ்ஸில் போட்டு அந்த நிர்பயா டெல்லியில் போட்டு இது பண்ணாங்களா, அப்போ இது எங்கே போச்சு கல்ச்சரு? என்ன கல்ச்சரை நம்ம வந்து பேணி பாதுகாத்துன்னு ஒரு கல்ச்சரும் இங்கே இல்லை. எல்லாருமே இப்போ மீட்டுன்னு வைரமுத்து கூட தான் சொன்னாங்க. வைரமுத்து தமிழ் ஆற்றல் மிக்கவர் தான், அவர் வந்து சொல்லலையா, அவரே வந்து குறை சொன்னாங்க. அவரும் ஆண்டாளை பற்றி பேசினார், அவரும் வந்து இதெல்லாம் பார்த்துட்டே இருந்தா ஈச் அண்ட் எவ்ரி நூக்கன் கார்னர் வந்து எல்லாமே தவறு தான். யாரும் இப்போ நான் கூட வந்து ஒரு பெண்ணு போகுதுனாக்கா உற்று நோக்க தான் செய்வேன். என் பொண்ணையும் பார்ப்பாங்க, என் மனைவியும் பார்ப்பாங்க, அதுக்கு என்ன பண்ண முடியும்? அதுக்கெல்லாம் நம்ம விதிவிலக்க பண்ணின்னு இருக்க முடியாது. அதுக்கு ஓரியன்டலு எல்லாமே கவர்மெண்ட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரணும். அப்படி இருக்குன்ற பட்சத்தில் தான் அது வந்து சீர்தூக்கப்படும் வேண்டி. இல்லை என்று சொன்னால் சீரே ஆகாது. அவரவர் போக்குக்கு அவரவர் வாழ்க்கையை அவரவர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற சூழ்நிலையே ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருக்குது. அதனால் இது அவங்களோ அவர்களால் எந்த சமுதாயத்துக்கு எந்த தீங்கும் தொந்தரவு இல்லை என்று சொன்னால் அது ஏற்றுக்கலாம். ஏற்றுக்கிறேன். இது புது கான்செப்ட் இல்லைங்க. பல ஆண்டு பல ஆயிரம் ஆண்டுங்களாக அவங்கவுங்க இருக்காங்கன்னா அவங்க அப்படி தான் இருக்காங்க. அவேர்னஸ் இப்போ நிறைய வருதுனால நிறைய பேர் இப்படி யோசிக்கிறாங்க. இப்போ அதுக்கான பயம் ஒன்றும் இருக்க முடியல. இப்போ நான் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறதுனால நான் மாறிடுவேணும்னு நான் பயப்படாது. அதே மாதிரி அவங்க இருந்தால் அவங்க மாறிடணும்னு பயப்பட தேவையில்லை. இதனால குழந்தை இந்த பிரச்சனையும் வராதுங்க. ஏன்னா எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க முடியாது, இது ஒரு ஃபேஷன் இல்லை. இப்போ தத்தெடுத்து வளர்க்குறாங்கன்றீங்க, ஸோ அதை பாசிட்டிவாக பார்க்கலாமே. இப்போ எத்தனை குழந்தைங்க இப்போது அனாதாசமில் அனாதையாக இருக்காங்க. ஸோ அவங்க தத்தெடுத்து வளர்க்குறாங்கன்னு நல்லது தானே? நல்லது. ஆமாம், ஒரு அப்பா அம்மா கேர், அவங்களுக்கு கேர் கிடைக்கும். நிறைய பேர் அது கிடைக்கல. இப்போ ஒரு சில பேருக்கு வந்து குழந்தைங்களே இல்லாமல் ஒரு சுச்சுவேஷன் இருக்குது, அது கடவுள் கொடுக்குறது. அந்த மாதிரி டைமில் குழந்தையே இல்லாத டைமில் வேணுமா இப்போ தத்தெடுக்கிறது வந்து அவங்கவுங்க தனிப்பட்ட விஷயம். ஆனால் இப்போ எல்லா விஷயமும் முடியும். இப்போ ஒரு ஆணு பெண்ணு சேர்ந்து ஒரு குழந்தை பெற்றுக்க முடியும்னா அவங்க வந்து எதுக்கு தேவையில்லாமல் வந்து நம்ம இன்னொரு குழந்தைய வந்து தத்தெடுக்கணும்? ஏன்னா முடிகிற விஷயத்தையாக நம்ம இன்னொரு இது பண்ணணும், அது கரெக்டாக வராது. ஏன்னா யாரோ குழந்தை தானே உங்களுக்கு ஃபீல் ஆகும், அது கரெக்டாக இருக்காதுங்க. நீங்கள் சொல்கிற அந்த அது எது எடுத்துக்க முடியாது கரெக்டாக. நான் இப்போ வந்து நீங்கள் வந்து இது மனசு மனசு ஒத்து போனாலே அதான் உண்மை, அதான் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ உங்களை சுற்றி உள்ள ஃப்ரெண்ட்ஸோ இல்லை உங்கள் குடும்பத்தில் உள்ளவரோ இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் ஏற்றுக்கிடுவீங்களா உங்களை? உங்கள் ஓப்பனாக சொல்கிறேன் சார், மனசு ஒத்து போச்சுன்னா எதுவுமே பண்ண முடியாது, புரிஞ்சுங்களா? அவங்களுடைய லாபம் நஷ்டம் எல்லாமே அவங்க ரெண்டு பேருக்குள்ள சேர்ந்தது தான். லாபம் வந்தாலும் அவங்க தான், நஷ்டம் வந்தாலும் அவங்க தான். அவங்களுடைய நஷ்டம் அந்த நஷ்டத்தை நம்ம ஏற்றுக்க முடியுமா? முடியாது. அப்போ என்ன பண்ண முடியும்? அவங்க ரெண்டு பேரும் ஒன்று மனசு ஒத்து போச்சுன்னா சேர்ந்து போட்டோம். நான் என்ன ஏற்றுக்கிறது? இந்த மண் அவங்கள ஏற்றுக்குன்னு தான் தீருது. நம்மளை அவங்கள வந்து உருவம் அவங்க பிறக்கும் போதே நமக்கு தெரியுமா, பிறந்து ஒரு பருவம் அடையும் போது தான் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரின்னு தெரியும். அதே மாதிரி அவர்கள் வந்து ஒரே பாலினத்தவரை உறவு வைத்துக்கிறாங்கன்னா அவங்களும் வளர்ந்து இந்த சமூகத்தில் பார்த்து அவங்களுக்கும் வந்து இது நல்லது கெட்டது தெரிஞ்சதுக்கு பின்னால் தானே இதை செய்கிறாங்க. இது ஒன்றும் பிறக்கும் போதே அவங்க வந்து இதே இதில் இல்லையே. இந்த சமூகம் தான் எல்லாத்தையும் மாற்றி அமைக்குது. இப்போ நம்மளை பார்த்து நாலு பேர் தெரிஞ்சுக்கணும்னா தெரிஞ்சுக்கலாம், நம்ம தவறு பண்ணால் அது அப்படி தான் மாறி போயிட்டே இருக்கும். நீ நல்லது கொடுத்துட்டு போ, அவங்க நல்லதாகவே நடந்துட்டு போவாங்க. இப்போ நீங்களும் வந்து மற்றவங்கள மாதிரி அவங்களையும் ஒரு சாதாரண மனுஷர் மாதிரி நடத்துவீங்களா நீங்கள்? கண்டிப்பாக அவன் இப்போது அந்த மாதிரி இருக்கிறவங்க யாருக்குமே தெரியாதில்ல, வெளியூரில் காட்டிக்க மாட்டாங்க. யாருக்குமே வந்து ஒரே பாலினத்தவர் ஒரே மாதிரியான சூழ்நிலை ஒரே ஒரு சந்தர்ப்பத்தில் வெளியில் வெளிப்போக்கில் யாருக்குமே தெரியாது. ஐடென்சிக்காக தான் இருக்க போகுது. ஐடென்சிக்காக இருக்கிறத நீங்கள் போய் ஒவ்வொருத்தரையும் போய் நூக்கன் காரணம் போய் பாத்ரூம் எட்டி பார்த்தா அந்த ரங்கம் எல்லாருக்குமே அசிங்கமாக தான் இருக்கும். எங்கே போனாலும் அசிங்கமாக தான் இருக்கும். நீங்கள் எட்டி பார்க்காத விட்டுடுங்க, அவ்வளோதான். நீங்கள் பார்த்தும் பார்க்காத மாதிரி இருங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற சுத்தத்தை நீங்கள் வந்து தூய்மையாக வச்சுங்க. அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக தூய்மையாக நம்மளும் நம்ம அண்டை விட்டுக்கிறாரு சுத்தமாக இருக்கிறாரு நம்மளும் சுத்தமாக இருக்கணும்னு அவங்க நினைப்பாங்க. தேவையில்லாத விஷயம், சமுதாய சீர்கேடு. இது வந்து எப்படி சொல்றதுன்னா ரொம்ப அசிங்கமான ஒரு விஷயம். வெளியில தெரிஞ்சாலும் யாரும் மதிக்க மாட்டாங்க, கிண்டல் தான் பண்ணுவாங்க. வேற எந்த ஒரு இதுவும் சொல்றது இல்லை. அதில் கண்டிப்பா கிண்டல் பண்ணுவாங்க, நெக்கல் பண்ணுவாங்க. சமுதாயத்தில் ஒழுங்காக வாழ முடியாது. ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க.
ஒரு கேன்னு கிண்டல் பண்ணுவாங்க, முன்னாடி சிரித்து பேசுவாங்க, பின்னாடி வேறு மாதிரி பேசுவாங்க, அவங்களுக்கு என்ன தான் கவலை இல்லைன்னு சொல்லிட்டு போகலாம், புரிஞ்சுங்களா? ஆனால் மனசுள்ள கவலை இருந்துகிட்டே தான் இருக்கும். ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ்ந்ததான் வாழ்க்கை நல்லபடியாக இருக்க முடியும். ஆ, ஆப்வியஸ்லி இட்ஸ் அது ஆக்சுவலி அதை வச்சு நம்ம ஒதுக்கவே முடியாது. தே கே நாட் ஹெல்ப் இட், அவங்க நினச்சாலும் தே கே நாட் ஹெல்ப் இட். இது வந்து நேச்சர். அது ஆக்சுவலி அது நிறைய பேர் கேட்பாங்க, எப்படி நீங்கள் அதை கண்டுபிடிப்பீங்க அப்படிலாம் இல்லை, அது வந்து உங்களுக்கே தோணும், உங்களுக்கு எப்படி ஒரு பொண்ணு பிடிக்கும் நமக்கு தெரியுது, அது மாதிரி அவங்களுக்கு பையன் பிடிக்குதுன்னு தெரியும், அது இட்ஸ் ஜஸ்ட் நேச்சர். நார்மலாக தான் ட்ரீட் பண்ணுவேன். கண்டிப்பாக ஏற்றுப்போம் சார், அது அவங்களுடைய விருப்பம் சார், நம்ம எதுவும் தடை பண்ணக்கூடாதுல்ல. ரெகுலராக இருக்கிற கல்ச்சரில் ரெகுலராக இருக்கிறது தான் நல்லது, ஏன்னா மாற்றிதுன்னா அது கரெக்டாக இருக்காது, உலகமே க்ளோஸ் ஆகிடும். ஏன்னா நம்மளை அடுத்த ஜென்ரேஷனு இப்போது வர்றது வந்து பார்த்திங்கன்னா அது டோட்டலாக ஸ்டாப் ஆகிடும், அது ரொம்ப ரொம்ப தவறான விஷயத்தில் போய் முடிஞ்சிடும். வில் பி ஹாப்பி, ஓகே மூவிங் ஃபார்வர்ட், இன்னும் அம்மா பயப்படுவாங்க அப்படின்னு பின்னாடியே இல்லாமல் மூவிங் ஃபார்வர்ட் ஹாப்பியாக தான் இருக்கும். வேறு யாராவது செஞ்சு தான் நல்லா இருக்கும், எங்கள் வீட்டில் ஆயிடுச்சா கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். மேம், இப்போ உங்களோட சைல்டுக்கும் சரி, இல்லை உங்கள் சைல்டுக்கு அடுத்து வர்றவங்க கிராண்ட் சன்ஸ் கிராண்ட் டாக்டர்ஸாக இருக்கட்டும், அவங்களுக்கு இதை சொல்லிக் கொடுப்பீங்களா நீங்கள் இவ்வளோ நல்ல விஷயங்களை? 100% என் டாக்டருக்கு ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக அது வந்து தெர் இஸ் நத்திங் ராங் இன் இட், அக்கார்டிங் டு மீ தெர் இஸ் நத்திங் ராங் இன் இட். ஸோ எல்லாருமே சொல்லிக் கொடுக்கணும், கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்கணும், பிகாஸ் ஒவ்வொருத்தங்களும் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கங்கிறது நமக்கு தெரியல இல்லையா. ஸோ சடனாக இப்போ ஒருத்தங்க நார்மலாக இருக்கிறாங்க, சடனாக அவங்களோட பாடி வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணிச்சுன்னா அவங்கள நம்ம ஒதுக்கி வைக்கணுங்கிற அவசியமே கிடையாது. வி ஷுட் ஜஸ்ட் அக்செப்ட் த மேசஸ். ஸோ நம்ம ஆரம்பித்தா மெதுவாக எல்லோரும் வளருவாங்க. இப்போது நம்ம நம்மளோட பசங்களுக்கு சொல்லி கொடுப்போம் இல்லை, இதெல்லாம் ஓகே, இது ஓகே, ஜெண்டர்லாம் எதுவும் கிடையாது, உங்களுக்கு பிடிச்சதுன்னா பண்ணுங்க, அது மாதிரி தான் நம்ம ஆரம்பித்தோன்னா கண்டிப்பாக எல்லோரும் ஃபாலோ பண்ணுவாங்க. எல்லாத்துக்கும் தே ஷுட் பி அ ஸ்டார்ட், அண்ட் ஐ திங்க் வேர் குட் ஸ்டார்ட். இன்றைக்கி நம்ம பைட்டு பார்த்தபடி, ஸோ அந்த எல்ஜிபிடி அந்த ஊர்நே சேர்க்கையாளர்கள்ங்கிறவங்க அப்போஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க, அக்செப்ட் பண்ணுறவங்களும் இருக்காங்க, சிலர் வந்து அவங்களோட அடுத்த ஜென்ரேஷனுக்கு சொல்லிக் கொடுக்குறவங்களும் இருக்காங்க. ஸோ நீங்கள் அதை அப்போஸ் பண்ணுறீங்களா அக்செப்ட் பண்ணுறீங்களாங்கிறத கீழே கமாண்டில் சொல்லுங்கள். அப்படி அக்செப்ட் பண்ணுறேங்கன்னா எதுக்கு அக்செப்ட் பண்ணுறேன்னு கீழே கமாண்டில் சொல்லுங்கள். அதை தாண்டி அப்போஸ் பண்ணுறேன் அப்படின்னா எதுக்கு அப்போஸ் பண்ணுறேங்கிறத கீழே கமாண்ட் பண்ணுங்கள். விசிட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் வாக் த்ரூ டனல் அக்வேரியம் விஜிபி மரைன் கிங்டம் டுடே. Thank you.